கலை அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜாபல சேனல் எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழக அரசு போக்குவரத்து துறைக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க TNSTC. இதுக்கான வேலை வாய்ப்பு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10th 12th டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படிச்சவங்க இதுக்கு தாராளமா விண்ணப்பிக்கலாம். என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கான போஸ்டிங் தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன் அனுபவம் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சலாம். இதுக்கு தேர்வு கட்டணம் கிடையாது, அதே மாதிரி இதுக்கு வயது வரமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க தமிழக பெண்களுக்கான வேலைவாய்ப்பு மட்டுமே. இதுக்கு தகுதியும் விருப்பமும் உள்ள பெண்கள் யாராக இருந்தால் தாராளமாக விண்ணப்பிச்சலாம். அனைத்து மாவட்ட பெண்களும் இதுக்கு விண்ணப்பிச்சலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி TNSTC தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட்க்கான வேலை வாய்ப்பு. இது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம். ஆனால் கும்பகோணத்தில் இருக்கவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கணுமா அப்படின்னு இல்லை, எல்லா மாவட்டத்தை பெண்களும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 மார்ச் 2021, அதாவது நேற்று தான் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 ஏப்ரல் 2021க்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 15 காலி பணியிடங்கள். இது கும்பகோணத்துக்கான வேலை வாய்ப்பு. கும்பகோணத்தில் தான் இதுக்கு போஸ்டிங் போடுறாங்க. ஆனால் நீங்கள் தமிழக மக்கள் அனைவரும், அனைத்து பெண்களும் இதுக்கு விண்ணப்பிச்சலாம் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட்க்கான வேலை வாய்ப்பு. மொத்தம் 15 காலி பணியிடங்கள். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு கொடுக்கல, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது வயது வரம்பில். இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7000 ரூபாயிலிருந்து 7500 ரூபா வரைக்கும் ஒரு மாதத்துக்கு சம்பளமாக வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு தேர்வு கட்டணம் எல்லாம் எதுவும் கிடையாது. இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அப்ரண்டிஷிப்க்கான வேலை வாய்ப்பு. அதனால் உங்களுக்கு இன்டர்வியூ ஆர் எக்ஸாம், ரிட்டன் எக்ஸாம் இல்லை இன்டர்வியூ அப்படி எதுவும் கிடையாது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்கள் மார்க்கை வச்சு மட்டும்தான் அவங்கள வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இதுக்கான ஆன்லைன் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் செக் பண்ணிக்கோங்க, உள்ளே போய்க்கோங்க. வேலிடி யூஸ் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு உங்கள்கிட்ட வேலிட் இமெயில் ஐடி அண்ட் யூஸ் என்ன மொபைல் நம்பர் வேணும், அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணிக்கோங்க. அதில் ரிக்வயர்ட் ஃபீல்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத மறக்காமல் என்டர் பண்ணிவிட்டு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்டர் பண்ணதெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, இதுக்கான லிங்க் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பர்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.